ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது இருப்பது பொழிச்சலூர் பல்லாவரம் அருகில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொழிச்சலூர் என்கிற கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீராம ஆஞ்சநேயர் சன்னதியில் இருக்கும் இந்த சன்னதி 1981 வெறும் சின்னதாக ஒரு அனுமார் சன்னதி மட்டும் ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பிக்கிச்ச வெறும் கொட்டா போட்டு கூரை போட்டு சின்ன சன்னதியாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் ஆகி வெறும் ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருந்தார். 81 95 வரைக்கும் அவர் தனியாக இந்த கோவிலில் இருந்தார். 14 எப்படி ராமர் வனவாசம் போனாரோ அந்த மாதிரி 16 அவர் தனியாக இருந்துட்டு அவருக்கு வேண்டிய ராமனை இங்கே அவரே அழைச்சிட்டு வந்தார். 95 சீதா கல்யாண கோலத்தில், சீதை ராமர் கல்யாண கோலத்தில், இப்போ பார்த்தீங்கன்னா சீதை வந்து ராமருக்கு வலது பக்கத்தில் இருப்பா. இங்கே கல்யாணத்தும் போது தான் ஒரு மாப்பிள்ளை பக்கத்தில் பொண்ணை வந்து வலது பக்கத்தில் தான் உட்கார வைப்பாங்க. பாக்கி கோவில்லாம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருப்பாங்க சீதை. ஆனால் இங்கே கல்யாண ராமனா பெருமாள் எழுந்தருள் இருக்கார். சிரஞ்சீவியாய் வாழ்
பலம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. ஆஞ்சநேயர் தான், ஏன்னா ஆஞ்சநேயர் சன்னதியும் தெரியாது. நிறைய பேருக்கு ராமர் கோயில்னு கேட்டால் தெரியாது, இந்த ஊரில் பொழிச்சலூரில் ராமர் கோயில் இல்லைன்னு சொல்லிடுவா. ஆஞ்சநேயர் கோயில்னு கேட்டால் டக்குன்னு அடையாளம் சொல்லுவாள். என்ன பிரபாவம்னா, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ராமநவமி அன்னைக்கு இங்கே வந்து பூஜை பண்ணி அந்த ராமன் அவதாரத்தும் போது யாகத்துலேருந்து பாயசம் கொண்டு வந்து கொடுத்து அதை வந்து தசரதரோட மனைவிகள்லாம் சாப்பிட்டு நாலு குழந்தை பிறந்ததுன்னு கதை எல்லாருக்கும் ராமாயணம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இங்கே பாயசம் ராமனுக்கு நிவேதனம் பண்ணுறோம். அனுமாரோட பிரபாவம், ராமரோட அனுகிரகத்தினால இங்கே அந்த மாதிரி பாயசம் சாப்பிட்டு வேண்டிகிட்டு போனவா நிறையா பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, நிறையா பேருக்கு பிறந்திருக்கு. இங்கேயே இந்த ஊர்லேயே நிறையா பேர் அந்த மாதிரி இருக்கா. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து 25-30 தம்பதி வந்து இங்கே சங்கல்பம் பண்ணிட்டு போகிறா. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத்தமிழே தேனிசையே, தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே, கண்ணல் தமிழே காவியமே. தமிழே தேனிசையே, thank you.
வீடு தொகையே எழில் வடிவே ஏவலர் கோடியாய் கொண்டவளே எட்டு தொகையே எழில் வடிவே ஏவலர் கோடியாய் கொண்டவளே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. திருக்குறள் வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே திருக்குறள் வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறை வளர் கம்பனின் கனியமுதே இலக்கிய தெய்வத்தமிழே தேனிசையே தின்ற தவழ்ந்திடும் ஏழிசையே. தொல்காப்பியமே தமிழமுதே தூய நன்னூல் வளம் தந்தவளே தொல்காப்பியமே தமிழமுதே தூய நன்னூல் வளம் தந்தவளே சீலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே சீலம்பு தந்தனல் இளங்கோவின் சீர்வளர் கண்ணகி திருவடிவே தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே கண்ணல் தமிழே காவியமே கண்ணல் தமிழே காவியமே கருணை வடிவே ஓவியமே கருணை வடிவே ஓவியமே தெய்வத்தமிழே தேனிசையே திங்கள் தவழ்ந்திடும் ஏழிசையே. இங்கே பல அதிசயங்கள் நடந்திருக்கு இந்த கோவிலில். பல அதிசயங்கள் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு நாங்கள் பண்ண ஆஞ்சநேயர் இல்லை, இது பல லட்சம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை ஏன் அதுக்குன்னா, நாங்கள் வந்து இந்த ராமரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் 14 வருஷத்து இங்கே இருந்தார். இங்கே அந்த 14 வருஷம் ராமாயணம் படித்த போது இந்த ஆஞ்சநேயரை வந்து செக் பண்ணி இது ARC மூலமாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆஞ்சநேயர் கீழே வந்து பீஜாஷ எந்திரம் இருக்கிறதா ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. சித்தியினும் அற்புதமாம் எங்கள் அழகு
அழகு சௌந்தரியின் நுரைவிடமா அழகு சௌந்தரியின் உறைவிடமா.